ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னால் அவங்க மைக் போட மாட்டேன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே யா, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், விஎம் ஒரிஜினல் சொல்லிட்டு விவேக் மர்வினோட ஒரிஜினல் சாங்ஸ் அதாவது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது, இர்ஃபான் கூட சேர்ந்து ஒரு இர்ஃபான் வியூஸோட சேர்ந்து இவங்க ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு ஓ இப்படி வந்திருக்கா தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. லிட்ரலி நான் ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப அப்படியே ப்ரோமோலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக இருந்துச்சு. எந்த ரெண்டு பாட்டுனா ஹர்ஷா பாடின பாட்டும் சிவாங்கி பாடின பாட்டும், இந்த ரெண்டு பாட்டும் ஒஸ்மை செம்மையாக இருக்கடா அந்த பாட்டு, சவுண்டிங் செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது சவுண்டாகவே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு எனக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் எனக்கு இப்போ என்ன யோசனை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு நான் எதிர்பார்க்க ரெண்டுலாம் ஆரம்பிக்கவா இல்லை மற்றதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வரவா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மற்றலாம் பார்த்துட்டு வரதான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் மற்ற கம்பேர் பண்ணும்போது இது வியூஸ் கொஞ்சம் கூடாது. ஸோ சொல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் நம்ம போகிறாய் யாதுமாகின்றாய் முடிச்சு அழகிய புயலை கடைசியாக வெண்சங்கம் வரும். ஓகே வரும். ஸோ சொல்லு, இந்த பாட்டு பேர் நித்யஸ்ரீ பாடியிருக்காங்க. If you're a business owner, then get more followers. விவேக் மோகன் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க ஒரிஜினல்ஸாக பாட்டு பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் அது எப்படி எப்படி போயிருச்சு. பட் இது பெருசாக வெளியே வரல, அதனால தான் சரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். கண்ணு பட போகுதடி உம்மேல அழகா நீ சிரிச்சு பார்க்கையில உசுரே உன்கிட்டதான் ஆடுதடி தன்னால ஐயோ நீ சிரிச்சு பார்க்கையில நெத்தி போட்டு பேர அழகி நெஞ்சாங்கூடு வேர்க்குது கத்தி வச்ச கண்ணு ஒண்ணு என்ன தாக்குது புள்ள மனசுக்குள்ள பஞ்சு மிட்டாய் பேச்சுல என்ன வேணா கேளு புள்ள எல்லாம் நான் தர சொல்லு என்னெல்லாம் வேணும் சொல்லு என்னெல்லாம் வேணும் இறங்கி லோக்கல் பீட்ல ஒண்ணு அந்த உரசாத இதுல இந்த செவன் அப் கிக் செட்டப்ல இருக்கவங்க ஸ்டுடியோ நல்லா இருக்கு, செம்ம கிளாசியான செட்டப் நல்லா இருக்கு செட்டப் ஆக்சுவலா. ஓ மிக்சிங் செம்மையா இருக்கு. வோக்கல்ஸ் மிக்சிங் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அந்த ரீவர்ப் அவங்க போட்ட இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன
சம பாட்டு நல்லா இருந்துச்சு பாட்டு. அது ஒரு அந்த ரொம்ப போட்டு குத்து பாட்டு அப்படின்ற மாதிரியும் அவங்க போல, அதுலேயும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ப்ரீஸ் இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ப்ரீஸ் இருந்துச்சு. வோக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு. நிதிஷ் பாடின விதமாக இருக்கட்டும், விவேக் சிவா பாடின விதமாக இருக்கட்டும், சூப்பராக பாடினாங்க. ரெண்டு பேரும் செம்மையாக பண்ணாங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ அது ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லை, சுற்றி சுற்றி கேமரா ஆங்கிள்ஸ் மாதிரி, மியூசிஷியன்ஸ் ஒரு பிடிஎஸ் மாதிரி தான், பட் இட்ஸ் அ ஸ்டேஜ்டு பிடிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் அந்த செவன் அப் கிக்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த யுவன் மேஷ் அப் ஒன்று இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோவில் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. இது நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த சிங்கர்ஸ் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குறதுனால நல்லா இருக்குது. அண்ட் மியூசிஷியன்ஸ்லாம் வச்சு பண்ணது செம ஹாப்பி, நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. மியூசிக்கும் வோக்கல்ஸும் ரொம்ப ரொம்ப கிளியராக, மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம குவாலிட்டியான ஒரு இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக விவேக் மோயின் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் எனக்கு அந்த அஸ்வினோட ஒரு படம் வந்துச்சு, என்ன சொல்ல போகிறாய், இஃப் ஐம் நாட் ராங் அந்த படம் பேர், என்ன சொல்ல போகிறாய் தான் நினைக்கிறேன். அந்த படம் ஆல்பம் வந்து அது ரீச் ஆக வேண்டிய கிடைக்க வேண்டிய ரீச் அது கிடைக்கல உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா லிட்டரலி விவேக் மோவின் கிவ் எவ்ரி திங் ஃபார் தட் ஆல்பம். எனக்கு தோணுன வரையும் நிறைய ஆல்பம் செம்மையாக பண்ணியிருக்காங்க இல்லைன்னே சொல்ல, ஆனால் ஸ்பெசிஃபிக்கலி தட் ஒன் ஆல்பம் நான் வந்து அந்த ஆல்பம் பெருசாக கேட்கல. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி படம் என் தங்கச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனனால தான் நான் படமே பார்க்க போனேன். போயிட்டு ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த மியூசிக், ப்ளோன் அவே சீரியஸ்லி. ஒரு ஒரு பாட்டும் அப்படி தான் இருந்துச்சு, விஜுவல்ஸ்க்கும் சரி அந்த பாட்டும் சரி, வேற லெவல் ஆல்பம் அது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அந்த ஆல்பம்ன்றதுனால நான் சொல்கிறேன், ரொம்ப பிடிக்கும் விவேக் மோவின். அண்ட் திஸ் நல்லாயிருக்கு இந்த பாட்டு. அடுத்தது பாட்டு கேட்க நான் சமையல் சரியாக இருக்கேன், அடுத்தது நான் அப்படியே ரியாக்ட் பண்ணுறேன். பட் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல, ஹோப்ஃபுலி வந்துடும், வந்து வந்துடும் கூடிய சீக்கிரம். யா ஸோ யா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.